வணக்கம் விவசாயிகள். நான் வந்து ராம்சைட்ஸில் ஃபீல்டு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து இது ஆல்வின் டாப் வந்து டெமோ போட்டது பேடி ஃபீல்டு. நம்ம விவசாயம் பக்கத்தில் இருக்காப்புல. அதே மாதிரி இது பேடி ஃபீல்டு போட்டு 10 நாள் தான் ஆகுது டெமோ போட்டு. சொல்லப்போனால் தூர் பிடிப்பு அதிகமாக இருக்குது, க்ரீனிஸ் வந்து மாறாமல் இருக்குது. சொல்லப்போனால் ஏக்கருக்கு வந்து 1 கிலோ மேலே ஸ்ப்ரே பண்ணலாம். உங்களுக்கு வந்து கடைசி வரையும் பச்சைத்தன்மை இருக்கும். சொல்லப்போனால் தூர் பிடிப்புகள் அதிகமாக இருக்கும், வெள்ளை வேறு வளர்ச்சி அதிகமாக இருக்கும். சொல்லப்போனால் இது வந்து நீங்கள் வந்து தண்டூர பருவத்தில் கொடுக்க வேண்டியது. சொல்லப்போனால் தொண்டை கராக இருக்கும்போது கொடுத்தீங்கன்னா வச்சுக்க, நெல்மணி வந்து பதறு கருக்கா இல்லாமல் இருக்கும். நெல்மணி பதறு கருக்கா வந்து ஏனால் வருதுன்னா போரான் சத்து பற்றாக்குறையில் தான் வருது. போரான் சத்து வந்து இதில் வந்து 4% இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஆல்வின் டாப்பை வந்து 1 கிலோ மீன் வாங்கிட்டு வந்து நைட்டு ஊற வச்சு அடிச்சிங்கன்னு வச்சுங்க, நெல்மணி வந்து சைனிங்காகவும் இருக்கும், நெல்மணி பதறு கருக்கா இல்லாமல் இருக்கும். விவசாயி நம்ம வந்து பயன்படுத்துகிற விவசாயி இருக்காப்புல, அவற்றே அந்த அனுபவத்தை பற்றி நீங்கள் கேளுங்க. நீங்கள் சொல்லுங்கள். என் பேர் வந்து, என் ஊர் வந்து கீழப்பட்டு, என் பேர் வந்து வி ராஜமாணிக்கம். இதை மொதல் இதை வாங்கி அடிக்கிறதுக்கு முன்னாடி தூர் கட்டாக இல்லை, இதை அடித்ததுக்கு முற்பாடு நல்லா தூர் கட்டாக நல்லா பசுமையாக நல்லா இருக்குது.